கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு அன்ஃப்ரெண்ட். இன்றைக்கு நாம் வாழுகிற உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒன்று செல்போன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். இவைகள் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. ஆனால் இந்த தளத்திலே இந்த அன்ஃப்ரெண்டிங் என்பது மிக சாதாரணமான ஒன்றாக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். நம்முடைய கையில உள்ள செல்போன்லே அல்லது இமெயில்ல இந்த நண்பர்களை நீக்கிவிடவா, அன்ஃப்ரெண்ட் செய்யலாமா என்று கேட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இமெயில்ஸ், நம்முடைய வாட்ஸ்அப் கால் அல்லது போன் கால், வாட்ஸ்அப் மெசேஜஸ், எஸ்எம்எஸ், இன்னும் மற்ற அநேக அறிவிப்புகள், இவைகளெல்லாம் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு வந்து சேருகிறது நம்முடைய செல்போன்ல. இவைகளை நாம் பிளாக் பண்ணலாம். இந்த நண்பர்கள் தேவையில்லை என்றால் அவர்களை நாம் அன்ஃப்ரெண்ட் செய்யலாம் அல்லது அன்ஃபாலோ என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு நிலைகளிலே நாம் இந்த காரியத்தை பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் கடவுளை அன்ஃப்ரெண்ட் செய்வது. அன்பானவர்களே, இதற்கு உறுதுணையாக மத்தேய நற்செய்தியினுள் 16:21-27 வசனங்களை நான் எடுத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நீண்ட கால அர்ப்பணமும் அந்த அர்ப்பணத்தோடு கூடி வருகின்ற தியாகமும் இன்றைய உலகத்திற்கு பிடிக்காத ஒன்றாக செல்ஃப் டெவலப்மெண்ட் என்ற நிலையில உளவியல் ரீதியாக மேலாண்மை இயல், அதாவது மேனேஜ்மெண்ட், இந்த நிலைகளிலே நாம் வந்து அடுத்தவரை நம் வாழ்விலிருந்து நீக்குவதையும் அடுத்தவர்கள் நமக்கு சுமையாக மாறிவிட்டால் அவர்களை அகற்றி விடுவதையும் இந்த உலகம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாம் தனியாக இன்பமாக வாழ வேண்டும் என்று இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றனர். அன்பானவர்களே, இத்தகைய தன்மைய போக்கு, அதாவது செல்ஃப் சென்டர்டு லைஃப், இன்று நம்முடைய நட்பு வட்டங்களை மட்டுமல்ல குடும்ப உறவுகளையுமே மிகவும் சுருக்கி விடுகின்றன. உறவினர்கள் இணைந்து ஏற்படுத்தின வாட்ஸ்அப் குரூப்ல கூட நமக்கு பிடிக்காத ஒருவரை நாம் பிளாக் செய்கின்ற வழக்கம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. இன்றைய சிந்தனையில் கடவுளிடமிருந்து தப்பி ஓட, அதாவது அன்ஃப்ரெண்ட் ஆக விரும்புகிறவர்கள் கடவுளோடு எப்படி மீண்டும் ஃப்ரெண்டாக இணைந்தார்கள் என்பதைத்தான் இன்றைய செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. இதற்குத்தான் நம்ம மத்தேயு 16:21-27 வரை உள்ள வசனங்களை சிந்திக்க போகிறோம். அதிலே பேதுரு இயேசுவோடு உரையாடுகிறார். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது பேதுரு குந்தி கொண்டு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டுகிறார், பேதுருவே, இது உன்னுடைய மாம்சமும் உன்னுடைய ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, கடவுளுடைய ஆவியர் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பேதுருவை பாராட்டுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்பொழுது நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்னை பிடித்து என்னை துன்புறுத்தி என்னை கொலை செய்வார்கள் என்று இயேசு சொல்கிறார். உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், இது உமக்கு நடக்கவே கூடாது என்று போராடுகிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுளுடைய ஆவியரே உன்னை வெளிப்படுத்தினார் என்று பேதுருவை பாராட்டினார். இங்கே மரணத்தினாலேதான் மேசியா இந்த உலகத்துக்கு மீட்பை வழங்குவார் என்ற செய்தியை இயேசு சொன்னபோது அதை ஏற்க மறுத்த அந்த நிலை கூடாது என்று இயேசுவோடு அந்த நிலையோடு அன்ஃப்ரெண்டிங் செய்ய பேதுரு விரும்பின போது இயேசு கிறிஸ்து அதை தடுக்கிறதை பார்க்கிறோம். பின்பு பேதுரு அதை புரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு நியாய சாஸ்திரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், ஜீவாதிபதியே கொலை செய்தீர்கள், கடவுள் இயேசுவை
உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக சொன்னார். கண்பானவர்களே, நம்முடைய வாழ்வில ஒருவர் மற்றவர் மேல் காட்டும் அர்ப்பணம் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததோ அதே அளவுக்கு விலை உயர்ந்தது கடவுள் மேல் நாம் காட்டுகின்ற அர்ப்பணமும். அர்ப்பணத்திற்கு ஒவ்வொருவரும் விலையை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்காக வாழணும்னா அதற்காக விலை கொடுக்க வேண்டும். கண்பானவர்களே, இங்கே இழப்பு தரும் துன்பத்திலிருந்து நாம் விலகி நின்றால் அர்ப்பணம் சாத்தியமல்ல. மாறாக பேதுரு நினைக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பின்பு துன்பங்கள் மத்தியிலே சிலுவையின் மத்தியிலேதான் சீடத்துவம் சாத்தியம் என்பதை பேதுரு கண்டுபிடித்தார். அதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என்ன கண்பானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன? ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நாம் எதிலிருந்து என்னை நீக்கிக் கொள்ள நான் நினைக்கிறேன்? இது ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு தீங்கு நினைக்கின்ற உறவுகளிலிருந்து என்னை நீக்கிவிட நான் விரும்புகிறேன், அல்லது என் வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிற உறவு நிலையிலிருந்து நான் விலகி நிற்பது நலம் என்று நினைக்கிறேன். சரிதான், அர்ப்பணத்துக்கும் இது எதிரானது அல்ல. மாறாக ஒப்படைப்புக்காக நாம் செலுத்துகின்ற வலி, அந்த வலிக்கு தப்பி நாம் ஓடினால் தவறு. ஒருவரோடு இணைந்து வாழ்வதிலே பல வலிகள் இருக்கலாம். அந்த வலிகளுக்கு தப்பி ஓட நாம் நினைப்பது நம் ஒப்படைப்பில் மாறுகிறோம் என்று நம் மனம் பல நேரங்களில் சரியானவற்றை விட இன்பம் தருபவற்றையே தேர்வு செய்ய விரும்புகிறது. அன்பானவர்களே, வலிதான் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால் அதுதான் உண்மை. அன்பானவர்களே, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. இந்த போராட்டத்திலே பேதுரு தன்னை திருத்திக் கொள்கிறார். இயேசுவை மறுக்க நினைக்கின்ற, இயேசுவை அன்ஃப்ரெண்ட் செய்ய விரும்புகிற பேதுரு புரிந்து கொள்கிறார், இயேசுவை நண்பராகி இயேசுக்காக வாழ்ந்து இயேசுக்காக தலைகளாக சிலுவையிலே மரித்தார் என்றுமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில கடினப்பாடுகளை கடந்து, படிப்பிலும் சரி வாழ்க்கையிலும் சரி கடினப்பாடுகளை கடந்தாலும் நல்ல நோக்கத்திற்காக அவைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை சிறப்புக்குரிய பின்பற்றுவதிலே நாங்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள், வலிகள், வேதனைகள் இவர்கள் மத்தியிலே பொறுமையோடு உண்மை ஏற்றுக்கொண்டதிலே ஒப்படைப்போடு வாழ எங்கள் கருத்தார். எங்கள் யாவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதா.